ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு புது டாபிக் நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சோதனையோட போராடிட்டு இருக்கீங்களா? இந்த சோதனையை குறித்து நீங்கள் கவலையே படாதீங்க. ஏன்னா சோதனைங்கிறது இந்த பூமியில் பிறந்த எல்லா மனுஷர்களுக்கும் வரக்கூடியது. அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, அது அவ்விசுவாசியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் சோதிக்கப்படுவது உண்டு. ஏன், இயேசுவையே எடுத்துக்கோங்களேன், இயேசுவே கூட பிசாசினால் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவன் சில காலம் இயேசுவை விட்டு பிரிந்திருந்தான் அப்படின்னு சொல்லி, நாம் விலகி இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் சோதனைக்காரன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஏதாவது இருந்தால் தான் பிசாசு வந்து நம்மளை சோதிக்க முடியும். சரி, இந்த சோதனையோடு நம்ம போராடிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு பொதுவான இந்த அனுபவத்தை எப்படி நம்ம கடந்து போகிறது, இந்த சோதனைகளுக்கு நம்ம எப்படி தப்பிக்கொள்கிறது, விலகி இருக்கிறது, இதை குறித்து தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சோதனையை கடக்கிறதுக்கு நமக்கு என்ன பலம் வேணும், அந்த பலத்தை கண்டுபிடிங்க. அந்த பலத்தை கண்டுபிடிச்சி அந்த சோதனையை கடக்கிறதுக்கான வழியை நீங்கள் தேடுங்க. அந்த வழியில் நீங்கள் கடந்து போகிற போது சோதனை உங்களுக்கு வராது. சில காலம் அவன் உங்களை விட்டு விலகி போயிடுவான். சரி, இந்த சோதனையோடு போராடுகிறவர்களுக்கு இந்த சோதனையை மேற்கொள்ளுகிறதற்கான ஸ்டெப்ஸை தான் இன்றைக்கி நான் சொல்லித்தரப்போகிறேன். ப்ராக்டிக்கலாக நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுகிற போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சோதனையை கடந்து போகிறதுக்கான, இந்த சோதனையை மேற்கொள்கிறதுக்கான பலத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய பலம் தாங்க நம்மளை சோதனையிலிருந்து கடந்து போக உதவி செய்யும். தேவ பலம் தாங்க நம்மளை சோதனையிலிருந்து கடந்து போக உதவி செய்யும். சோதனையை எதிர்க்கிறதுக்கு ஆண்டவருடைய உதவியை நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, இந்த சோதனையிலிருந்து நான் ஜெயிக்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அந்த பலத்தை நீங்கள் கேளுங்க. சரி, ஓகே, சோதனைன்னு சொல்கிறீங்களே, அது என்ன சோதனைங்க அப்படின்னு கேட்குறீங்களா? பாவத்தினால் நாம் சோதிக்கப்பட முடியும். அதே மாதிரி மனிதர்களால் நாம் சோதிக்கப்பட முடியும். பிசாசினால் சோதிக்கப்பட முடியும். சூழ்நிலைகள் மூலமாக சோதிக்கப்பட முடியும். ஒரு வேலை இழப்பு உண்டாகி அதனால் நாம் சோதிக்கப்பட முடியும். பாவங்கள் திரும்ப திரும்ப நம்மளை தாக்கிறதுனால அதனால் நாம் சோதிக்கப்பட முடியும். வியாதியினால் சோதிக்கப்பட முடியும். யோபு சோதிக்கப்பட்டதை போல எல்லாத்தையும் இழந்து சோதிக்கப்பட முடியும். ஆபிரகாம் சோதிக்கப்பட்டதை போல பிள்ளையவே நீ பலியாக கொடுன்ட்டு கேட்கப்பட்டு அது சோதிக்கப்பட்டதை போல நம்ம சோதிக்கப்பட முடியும். இப்படி பல விதத்தில் நம்ம சுபாவ பிரச்சனையினாலேயோ, மனிதர்களாலேயோ, சூழ்நிலைகளாலேயோ, பிசாசுனாலேயோ நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே சோதனைகள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் தொடர்ந்து நம்ம சோதனைக்குள்ளே வாழவே வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சோதனைங்கிறது அப்பப்போ வரும். ஆனால் அதை நம்ம எதிர்த்து நிற்கும்போது அது கடந்து போகும். அதை கடக்கிறதுக்கான வழியை தாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். மத்தேயுவின் புத்தகம் 26:41 நாம் பார்க்குறோம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்கணும். அது எந்த ரூபத்தில் சோதனை வந்தாலும் சரி, மனுஷனோ பிசாசோ சூழ்நிலையோ, எந்த விதத்தில் நம்ம சுபாவ பிரச்சனையினாலேயோ, எந்த விதத்தில் நமக்கு சோதனைகள் வந்தாலும் சரி, அந்த சோதனைகள் நமக்கு வரக்கூடாதபடிக்கு நாம் விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்கணும். விழித்திருந்து அப்படின்னா என்ன அர்த்தம், ஜாக்கிரதையாக இருந்து நம்ம ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகமாக தான் இருக்குது, ஆனால் மாம்சம்தான் பலவீனமாக இருக்குது. சோதனையின் நேரத்தில் நம்ம மாம்ச சிந்தை மாம்ச எண்ணம் இது தாங்க பாதிக்கப்படுது. இந்த மாம்ச சிந்தையும் மாம்ச எண்ணமும் நமக்கு பாதிக்கப்படுறதுனால நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம உற்சாகத்தை இழந்து உட்கார்ந்துடுறோம், சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். மனம் சோர்ந்து போய் விடுகிறது, அதைத்தான் மனச்சோர்வு டிப்ரெஷன் சொல்கிறோம். அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போக நம்ம ஏன் ஆவி உற்சாகமாகத்தான் இருக்கிறது, என் ஆவியில் நான் உற்சாகமாக இருக்கிறேன், எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவர் எப்பொழுதும் உற்சாகமாக தான் இருக்கிறாரு, அவர் இப்போ எழுந்தருளுகிறார், நான் இப்போ உட்காந்து ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி ஜெபிங்க. ஜெபிக்கிற போது அந்த சோதனையை எதிர்க்கிறதுக்காக ஆண்டவரை உதவி செய்யும்படியாக நீங்கள் கேளுங்க. ஆண்டவருடைய பலம் உங்களை, அந்த சோதனையை மேற்கொள்கிறதுக்கான பலம் உங்களை நிரப்பும்படியாக நீங்கள் கேளுங்க. சரிங்க, அடுத்தது 2வது ஸ்டெப்பை நம்ம பார்க்க போகிறோம்.
வேத வாக்கியங்களை நீங்கள் படித்து தியானிக்கணுங்க. நீங்கள் பைபிளை அப்படியே படிச்சுட்டுக்கு போகிறது கிடையாது. நீங்கள் அந்த சோதனையை மேற்கொள்றதுக்கு அன்றைய தினத்தின் போர்ஷனில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் அது அந்த வசனங்களை வாசித்து வாசிக்கும்போது டெய்லி அந்த வாசிக்கக்கூடிய அந்த டெய்லி போர்ஷனில் இருந்து ஆண்டவர் அந்த சோதனையை மேற்கொள்றதுக்கு என்ன பேசுகிறாரு, அல்லது அந்த நாளுக்கோ அல்லது அந்த மாதத்துக்கோ அந்த வாரத்துக்கோ உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த சோதனையை மேற்கொள்றதுக்கு எப்படிப்பட்டதான உதவியை செய்கிறேன், எப்படிப்பட்டதான பலத்தை தர்றேன்னு சொல்லி ஆண்டவர் பேசியிருக்கிறாரோ அதை நீங்கள் தியானம் பண்ணணுங்க, அதை நினச்சி பார்க்கணுங்க, அதை சிந்திச்சு பார்க்கணுங்க, வாயினால் சொல்லி பார்க்கணுங்க. சோதனையை எதிர்த்து போராடுறதுக்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஞானம்ங்கிறது என்னன்னா ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்வது அறிவு, ஆனால் அந்த அறிந்த அறிவை நம்ம வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துறது தாங்க ஞானம். அப்போது சோதனையை எதிர்க்கிறதுக்கு இதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சோதனை இருக்குது, இதை எதிர்கொள்றதுக்கு இதை மேற்கொள்றதுக்கு இதில் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. அந்த ஞானத்துக்கு நீங்கள் கேட்குறதோட பலத்தையும் கேளுங்க. ஆண்டவரே இதை மேற்கொள்றதுக்கான ஞானம், அதாவது இதில் நான் என்ன செய்யணுங்கிற அந்த செயல் திட்டம் அதை நீங்கள் எனக்கு கொடுங்க. அதே நேரத்தில் உங்கள் பலத்தினால் நிரப்பி இதை நான் மேற்கொள்றதுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் பைபிளை படிக்க ஆரம்பிங்க. வேதத்தை நீங்கள் வாசிக்கிற போது பைபிளை படிக்கிற போது அதில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய அந்த குறிப்பிட்ட பிரச்சனை குறிப்பிட்ட சோதனை அதை மேற்கொள்றதுக்கான வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார். சரி, உங்கள் போராட்டங்களை பற்றி என்னெல்லாம் வசனங்கள் பேசுகிறதோ, ஒருவேளை நீங்கள் ஒரு மனச்சோர்வில் இருக்கிறீங்களா, உற்சாகத்தை குறித்ததான வசனங்களை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணலாம். கூகுள்லேயே சர்ச் பண்ணீங்க அப்படின்னா மனச்சோர்வு அப்படிங்கிறத நீங்கள் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அதாவது டிப்ரெஷன் அப்படின்னு போட்டு நீங்கள் வசனம் அப்படின்னு டிப்ரெஷன் ரிலேட்டட் வேர்சஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கான வசனங்கள் வரும். தமிழ் ஆன்லைன் பைபிள் இருக்குது, ஆன்லைன் பைபிளில் போட்டு நீங்கள் வசனத்தை போட்டு தேடுதல்ங்கிறதுல போட்டு தேடுங்க. மனச்சோர்வு அப்படிங்கிறதுக்கு தேடுங்க, அல்லது சோர்வு அப்படின்னு போட்டு நீங்கள் தேடுங்க. அப்படி தேடுகிற போது உங்களுக்கு அந்த சோர்வை மேற்கொள்றதுக்கான வசனங்கள் வருங்க. கடன் பிரச்சனையா, கடன் அப்படின்னு போட்டு நீங்கள் தேடுங்க. இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு எதெல்லாம் உங்களை வந்து ஒரு சோதனையாக உங்களை மேற்கொண்டுகிட்டு இருக்கோ, உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கோ, அந்த காரியத்தை குறித்ததான வசனத்தை எல்லாம் தேடுங்க. தேடுனீங்கன்னா ஒன்று ஆன்லைன் பைபிளில் தேடுங்க, இல்லைன்னா கூகுளில் இங்கிலீஷில் போட்டு தேடுங்க. வர்ற வசனம் ஒரு 20 வசனம் ஒரு 50 வசனம் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணிட்டு நீங்கள் எல்லா நேரத்துலையும் எப்பெல்லாம் அந்த சோதனையினால ஒரு ப்ரெஷர் தாங்காமல் மனசு அப்படியே பேதலித்து போகிற மாதிரி வருதோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த வசனங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த நேரத்தில் மட்டும்தான் சொல்லணும்ட்டு அர்த்தம் இல்லை, நீங்கள் உற்சாகமாக இருக்கிற நேரத்தில் கூட நீங்கள் சொல்லுங்கள் அந்த வசனங்களை. நீங்கள் என்ன வசனங்களை மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களோ அல்லது என்ன வசனங்களை எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த வசனங்களை நீங்கள் சொல்லுங்கள். நான் கீழாகாமல் மேலாவேன், அவர் என்னை வாழாக்காமல் தலையாக்குகிறார், இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி விசுவாச அறிக்கை பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, விசுவாச அறிக்கை அப்படிங்கிறது ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நீங்கள் சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி மாற்றி நீங்கள் சொல்லுகிற போது நான் கீழாகாமல் மேலாவேன் இந்த மாதிரி நீங்கள் சொல்லுகிற போது நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் அந்த வார்த்தையை சொல்லி துதிக்கிறீர்கள், அறிக்கை செய்கிறீர்கள், உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்கிறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் பிசாசுகிட்டையும் சொல்கிறீங்க, உங்ககிட்டையும் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் பிசாசு ஆண்டவர் மூணு பேர்கிட்டையும் சொல்லிடும்போது, ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற போது ஆண்டவருடைய பலம் நமக்குள்ளே எழும்புது, அதை மேற்கொள்ளுகிறதற்கான ஞானம் நமக்குள்ளே எழும்புது. உங்ககிட்டயே நீங்கள் சொல்லுகிற போது உங்களுடைய விசுவாசம் எழும்புது. பிசாசுகிட்ட சொல்லும்போது அவன் தோல்வியை நோக்கி அவன் கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் இந்த மாதிரி வசனங்களை எடுத்து வச்சு சொல்ல ஆரம்பிங்க. சங்கீதத்தின் புத்தகம் 119:11 பார்க்குறோம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில்
வைத்து வைத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உங்கள் வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்னு பார்க்குறோம். இங்கே பாவம் செய்கிறது அல்லது மற்ற காரியங்களெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு முக்கியமானது என்னன்னா, என் பிரச்சனை என்ன, என்னுடைய சோதனை என்ன, எதில் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், அது சம்பந்தமான உம்முடைய வாக்கை நான் என் இருதயத்தில் நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது தாங்க முக்கியம். சோதனையின் நேரத்தில் நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏற்கனவே அது சம்பந்தமான வார்த்தையை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வார்த்தை எழும்பும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஐடியலாக இருக்க மாட்டார், அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் நீங்கள் ஒரு சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஹெல்பர், அவர் உதவி செய்கிறவர், உள்ளே இருந்து டக்குன்னு ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துவார். என்ன சோதனைக்கு மத்தியில் போயிட்டுருக்கீங்களோ அது குறித்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அதை சொல்ல 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 நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை, உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை எழுப்புறீங்க. அதே நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற போது அந்த தேவ பலம் உங்களுக்குள்ள ராட்சத பலம் எழும்ப ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் பிசாசும் அவன் தோல்வியை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்படி தாங்க செய்வேன், நான் என் வாழ்க்கையில் எந்த சோதனைகள், ஊழியத்தில் எந்த சோதனைகள் வந்தாலும் சரி, அந்த சோதனையின் நேரத்தில் எல்லாம் நான் என்ன செய்வேன், ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சோதனை ரிலேட்டடாக தேடி தேடி வாசிப்பேங்க, தேடி தேடி வாசித்து அதை நான் வாயினால் சொல்லிக்கிட்டே இருப்பேங்க. அவ்வளவுதாங்க, ஒன்று ரெண்டு மூணு சில நாட்களுக்குள்ள, ஒரே நாளில், ரெண்டே நாளில், ஒரே மணி நேரத்தில் இப்படி அந்த சோதனையே இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிருங்க. அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதுதாங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது. என்ன இந்த மாதிரி நீங்கள் செய்ய போகிறீங்களா? கண்டிப்பாக செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே, ஸ்டெப் த்ரீயை நம்ம பார்க்கலாம். மூணாவது காரியம் என்னன்னா, சோதனைக்கான தூண்டுதல்கள் என்னெல்லாம் இருக்குதோ அதை தவிருங்க. உங்களுக்கு பாவ சோதனை வருதா, கோபப்படுகிற சுபாவ பிரச்சனைகளை சம்பந்தமான சோதனைகள் உங்களுக்கு வருதா, இந்த மாதிரியான எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் உங்களுடைய உங்களை அந்த சோதனைகளுக்கு நேராக நடத்திட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் என்னவோ அந்த சூழ்நிலையை தவிர்த்துருங்க. சப்போஸ் இப்போ குடியிலிருந்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வர்றாரு, அவருக்கு குடிக்கணுங்கிற எண்ணம் எப்போவாவது தோணுது இல்லை அப்பப்போ தோணுது, ஆனாலும் அவர் மேற்கொண்டுகிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவர் குடிக்கிற நண்பர்களோடு சேர்ந்து பேசி பழகி அதை பற்றியே பேசினார் அப்படின்னா அவர் பேசலை, அவங்க பேசுகிறத கேட்குறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ளே இன்னும் ஆழமாய் அந்த எண்ணங்கள் கடந்து போய் இன்னும் அந்த தூண்டுதல், பாவ தூண்டுதல் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் அவங்க அந்த கடை வழியாக கடந்து போகிற போதும் அவங்களுக்கு அந்த பாவ தூண்டுதல் வரும். அப்போது அந்த சூழ்நிலைகளை நாம் தவிர்க்கறதுக்கு முயற்சிக்கணும். அதாவது நீங்கள் உங்களை சோதனைக்கு கொண்டு போகக்கூடியதான அந்த சூழ்நிலைகள், அந்த சோதனைக்கு உட்படுத்துகிறதான நபர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மனிதர்கள், அதே நேரத்தில் அந்த விஷயங்கள், என்ன விஷயமெல்லாம் உங்களை சோதனைக்குள்ளே நடத்துதோ அந்த விஷயங்களை கண்டுபிடிங்க. அதை உட்காந்து அமைதியாக உட்காந்து நீங்கள் கேளுங்க, இதெல்லாம் எனக்கு காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. கேட்டு அதை கண்டுபிடிச்சி அதில் இருந்து நீங்கள் விலகி இருந்தீங்கனாவே போதுங்க, நீங்கள் சோதனையில் இருந்து தப்பித்து கொள்ள முடியும். ஒன்று கொரிந்தியரின் புத்தகம் 10:13 பார்க்குறோம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. பாருங்க, மனுஷங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சோதனை வருதோ அதே சோதனை தாங்க நமக்கும் வருது. வேற சோதனை எதுவும் புதுசாக நமக்கு வரல. ஆனால் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுறதுக்கு அவர் இடம் கொடுக்கறதே கிடையாது. சோதனையை தாங்கிறதுக்கு ஏற்றதான சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளுகிறதற்கான போக்கையும் உண்டாக்குறாருங்க. அந்த சோதனையை தாங்கிறதுக்கான அந்த பலத்தை கொடுக்குறாரு, அதிலிருந்து தப்பிச்சு வெளியில் வரத்துக்கான அந்த ஞானத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. இது எல்லாமே எதிலிருந்து கொடுக்குறாருனா, அவருடைய வசனத்தின் மூலமாக தாங்க கொடுக்குறாரு. அதுக்கு தாங்க காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பைபிள் படிக்கணுங்கிறது. சரி, ஓகேங்க, ஸ்டெப் 4க்குள்ளே நமக்கு போகலாம். நான்காவது படி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கணக்கொப்பு வித்தல நாடுங்கள். அதாவது நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதாவது கணக்கு ஒப்புவிக்கிறது அப்படின்னா, நான் ஒரு வேலையை, நமக்கு மேலதிகாரி ஒருத்தர் இருக்காருன்னா, ஒரு வேலையை நான் செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னா, இந்த வேலையை நான் செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாத்துக்கும் நாம் ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம கணக்கு ஒப்புவிக்கணுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும், சோதனைகள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய லீடர்கிட்ட நீங்கள் சொல்லணுங்க, உங்களுடைய மென்டர்கிட்ட நீங்கள் சொல்லணுங்க, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய தலைவர் உங்களுடைய மென்டர்கிட்ட நீங்கள் சொல்லணுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல, உங்களை விட ஆவியில் பலமாக இருக்கக்கூடிய நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த நண்பர்கள்கிட்ட நீங்கள் மனசு விட்டு நீங்கள் சொல்லணுங்க. அப்போது நீங்கள் உங்கள் போராட்டங்களை, உங்களுக்கு நம்பிக்கை
நம்பிக்கையான நண்பர்கள் கிட்ட சொல்லுங்க, ஊரே தூத்திட்டு இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கையான நண்பர்கிட்ட ஆவிக்குரிய நண்பராக இருக்கணும், அது உலக பிரகாரமான நண்பராக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய நண்பர்கிட்ட நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கைடு கிட்ட, அதாவது மென்டர் கிட்ட, உங்களுடைய ஆவிக்குரிய தலைவர்கிட்ட அதை நீங்க சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு அதுக்கான ஆலோசனைகளை சொல்லுவார்கள். உலகத்தாங்கிட்ட சொன்னீங்கன்னா உலக பிரகாரமான ஆலோசனை கிடைக்கும், அதுல நீங்க ஜெயிக்க முடியாது. ஆவிக்குரியவர்கள் கிட்ட சொன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்கு, அவங்களும் அதே பாதையில கடந்து வந்திருக்கிறாங்க. அப்போ அதுல மேற்கொள்றதுக்கு என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்லி தருவாங்க, அதை நீங்க மேற்கொள்ள முடியும். சரி, யாக்கோபின் புத்தகம் 5:16 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. பாருங்க, நீங்க சொஸ்தமடையும்படிக்கு, நீங்க சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படிக்கு நீங்க என்ன செய்யணும், ஒருத்தருடைய குற்றங்களை அல்லது ஒருத்தருடைய பிரச்சனைகளை ஒருத்தர் கிட்ட நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லுகிற போது ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க உங்க ஆவிக்குரிய தலைவர் கிட்ட சொன்னா அவங்க கண்டிப்பா உங்களுக்காக ஒரு லைன்லயாவது ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஒரு லைன் ஜெபம் போடுங்க, அதுவே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன்னா இது ஒரு காட்லி பிரின்சிபிள், ஆண்டவர் கொடுத்ததான ஒரு கோட்பாடு. தலைவர்கள் கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுங்கிறது ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடியதான ஒரு கோட்பாடு. ஒருவருக்காக ஒருவர் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீதிமான் செய்யக்கூடிய அந்த ஊக்கமான வேண்டுதல்னால உங்களுக்கு அது மிகவும் பலமுள்ளதா மாறிடும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பலத்தை கொடுக்கும். அப்ப அந்த சோதனையை விட்டு நீங்க வெளியில வந்துருவீங்க. சரி, ஓகே. அடுத்தது ஸ்டெப் 5, 5வது காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளின் வாக்கு தத்தங்கள்ல நீங்க கவனம் வைக்கணுங்க. ஆண்டவர் என்னெல்லாம் வாக்கு தத்தங்களை உங்களுக்கு மாதா மாதம் டெய்லி டெய்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப கவனம் வைக்கணும். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நீங்க அந்த சோதனைகளை கடந்து போக உதவக்கூடிய அவருடைய வல்லமைய, இது ரெண்டையும் நீங்க சார்ந்து கொண்டு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. வாக்கு தத்தத்துல ஆண்டவர் இப்படி எனக்கு சொல்லி இருக்கிறார், அவர் எனக்கு பலத்தை கொடுக்கிறார், இந்த சோதனையை கடந்து போகிறதற்கான பலத்தை கொடுக்கிறார்னு உங்களுக்குள்ள ஞாபகப்படுத்திக்கிட்டு அதை விசுவாச அறிக்கையா சொல்லிக்கிட்டே இருங்க, வாய் விட்டு சொல்லிக்கிட்டே இருங்க. பிலிப்பியரின் புத்தகம் 4:13 பார்க்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமாங்க, உங்களை அவர் தாங்க பலப்படுத்த முடியும். மனுஷங்க சொல்ற வார்த்தையெல்லாம் அந்த நேரத்துக்கு ஒரு ஆறுதலை உண்டாக்கும், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் தான் உங்களை பலப்படுத்த முடியும். அப்ப ஆண்டவர் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாத்தையும் செய்ய உங்களுக்கு பலம் உண்டு, உங்கள் சோதனைகளை மேற்கொள்றதுக்கான பலம் உண்டு. நீங்க கண்டிப்பா சோதனையை ஜெயிக்கிறவர்கள் நான் சொல்றேன். ஒரு தீர்க்கதரிசியா நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஊழியக்காரனா உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை தவிர வேற சோதனை நேரிடல. அந்த சோதனையில உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்க முடியும். நான் சொல்லி கொடுத்துருக்கிற இந்த படிகளை ஃபாலோ பண்ணுங்க, எல்லாத்துலயும் நீங்க ஜெயிப்பீங்க. அடுத்து ஸ்டெப் 6 பாருங்க, 6வது படி என்னன்னா, மனந்திரும்பி நீங்க மன்னிப்பை தேடுங்க. ஒருவேளை பாவ சோதனைகளினால நீங்க விழுந்து போயிட்டீங்க, சுபாவ பிரச்சனைகள்னால கோபப்பட்டுட்டீங்க, இல்ல வேற ஏதாவது தப்பா பண்ணிட்டீங்க, அப்போ நீங்க அந்த நேரத்துல சோதனையில விழுந்துட்டா மனந்திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர் எப்பவும் மன்னிக்க தயாராக இருக்கிறார். அவர் உங்களுடைய கடந்த கால நிகழ்கால எதிர்கால பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து இருக்கிறார். நீங்க ஏற்கனவே மன்னித்திருக்கிறீர் ஆண்டவரே, அந்த மன்னிப்பின் சுதந்திரத்துக்குள்ள நான் கடந்து வர்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அவர் எப்பவும் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார், எப்பொழுதும் மன்னித்திருக்கிறார், ஏற்கனவே மன்னித்திருக்கிறார். அப்போ மன்னிக்கிறதோட மட்டும் இல்லை, புதுசாக எங்கேயாவது நம்ம விழுந்து போயிட்டா திரும்பவும் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கும் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். 1 யோவானின் புத்தகம் 1:9 நம்ம பார்க்குறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்ம பாவங்களை நாம தாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் தவறிட்டேன்ப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். சொல்லிட்டு பாவங்களை அவர் உடனே நமக்கு மன்னிக்கிறாரு. மன்னிச்சுட்டு எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நம்மளை விட்டு அவர் நீக்கிட்டு நம்மளை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறாருங்க. அவ்வளவுதாங்க, இந்த படிகளை நீங்க மேற்கொண்டீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கை தலைகீழா மாறுறத, நீங்க சோதனையில அகப்படாதபடிக்கு தப்பிக்கொள்றத, சோதனையில அகப்பட்டாலும் பலப்படுத்தப்படுறத நீங்க பார்க்க முடியுங்க. நீங்க முதலாவது சோதனை வருகிற நேரத்துல எல்லாம் உங்களுக்குள்ள அந்த தேவ பலம் எழும்புறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, வேத வாக்கியங்கள், அந்த சோதனை சம்பந்தமான வேத வாக்கியங்களை
வாசித்து அதை தியானியுங்க. அடுத்தது மூணாவது, அதை அறிக்கை செய்யுங்க. அடுத்தது மூணாவது, சோதனைக்கான தூண்டுதல்களை உண்டாக்கக்கூடிய இடங்கள், மனிதர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையெல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. அடுத்தது நான்காவது, கணக்கொப்புவத்தலை நீங்கள் நாடுங்க. நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய தலைவர்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய நண்பர்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஐந்தாவது, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய பலத்தின் மேலே அவர் கடந்து செல்லுகிறதற்கு உதவி செய்கிறாருங்கிறது மேலே நீங்கள் நம்பிக்கை வையுங்க, அதில் கவனம் செலுத்துங்க. ஆறாவது, நீங்கள் என்ன செய்யணும்னா மனந்திரும்பி விழுந்துட்டா மனந்திரும்பி நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. இந்த ஆறு காரியங்களை செய்கிற போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உங்களுடைய ஆசீர்வாதங்களிலும் சமாதானத்திலும் சுகத்திலும் பலத்திலும் எல்லாத்திலையும் நீங்கள் பெருகி வளருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவரே, அருமை பிள்ளைகளை உம்முடைய வல்லமையில் கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். யாரெல்லாம் சோதனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த சோதனைகளை மேற்கொள்ளுகிறதற்கு இந்த படிகளை மேற்கொண்டு ஆண்டவர் எல்லா சோதனைகளிலிருந்தும் தப்பிக்கொள்ளத்தக்க விதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என்ன செய்து என்னுடைய சோதனைகளிலிருந்து நான் தப்பிக்கொள்ள முடியல, இன்னும் சோதனைகளுக்கு மத்தியில் இருக்கிறேன்னு சொல்லுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அப்படிப்பட்டதான சோதனைகளை உண்டு பண்ணுகிற அந்தகாரத்தின் கிரியைகள், மனுஷர்கள், சூழ்நிலைகளை இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். ஒரு மிகப்பெரிய விடுதலையும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். ஆமேன். காட் பிளஸ் யூ. நீங்க இப்படி சோதனைகளை மேற்கொள்ளுங்க, மேற்கொண்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்படி இந்த காரியங்களை எல்லாம் நான் இன்னையிலிருந்து ஃபாலோ பண்ண போறேன்ட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் என்ன உற்சாகப்படுத்தும், நாம சொல்லிக் கொடுத்ததை ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்ட்டு தெரியும் போது எனக்கு அது உற்சாகப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவ செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் இந்த ஊழியத்தில் விதையுங்கள். இது அப்படியே கட்டிட பணியில் சேர்க்கப்படும், கட்டிட பணிக்காக செலவிடப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.